श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाश्रुतिः यस्य वाग्गुरुतिपर्यन्ताय यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। இப்ப வந்து ஜடவிரத உபாக்கியானத்துல நாம ரகுனன்ற அந்த ராஜாவுக்கும் இந்த ஜடபரதருக்கும் இவ ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய உரையாடல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க அதுல வரச்சே என்னன்னாக்க இவரிடத்துல பிரார்த்தனை பண்ற என்னன்னு கேட்டா ராஜா சொல்ற நான் எதுக்குமே பயப்படல பிரம்மவித பிரச்சாரத்துல தான் நான் பயப்படுறேன்னு சொல்லி சொல்ற. இந்த பரதருடைய ஜடபரதருடைய வார்த்தைகளை கேட்டு எந்த வேதாந்தார்த்தங்களை கபிலர் மூலமாக தான் தெரிந்து கொள்ளணும்ன்றதுக்காக ராஜா அந்த பல்லக்கில் ஏறி வரையறோ அந்த வேதாந்தார்த்தங்கள் எல்லாத்தையும் இவரே சொல்லிட்டு ஜடபரதரே சொல்லிட்டு சொன்ன பிற்பாடு இவரிடத்துல ஒரு பெரிய பகுமதி ஏற்பட்டு நாம பெரிய தப்பு பண்றோமோ என்னமோன்னு சொல்லி அவரிடத்துல க்ஷமாயாச்சனை பண்ணிட்டு நான் வேற எதுக்கும் பயப்படல அந்த பிரம்மவித அபச்சாரத்துக்காக தான் நான் பயப்படுறேன். உம்முடைய வார்த்தைகள்லாம் பெரிய யோகீஸ்வரர்களுடைய வார்த்தைகளாக இருந்துட்டு இருக்கிறதுனால நீர் யாருன்றத எனக்கு தெரியப்படுத்தணும்ன்றத சொன்ன. அப்போ அதுக்கு மேல ஒரு விஷயமும் அங்க கேக்குறேன். இவரை பொறுத்த வரைக்கும் சொன்னார், எனக்கு ஒன்னும் பாரம் இல்லப்பா, எல்லாரையும் தரிக்கிறவனாக இந்த என ராஜா கேட்டான், ரொம்ப பலுவக்கணும், ஒன்னால ரொம்ப நடக்க முடியல என்ன கேட்டது. ஆமாமா, எனக்கு ஒன்றும் பலு இல்லைன்னு சொல்லி சொன்ன. யாரோ தூக்கிட்டு இருக்கா, என்னை பார்த்து நீ இந்த வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றதெல்லாம் இங்க அவளுடைய சம்பாதத்துல ஏற்கனவே பார்த்தோம். நீ சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு ஒரு சில சந்தேகம் வருது. என்னன்னு கேட்டோம்னா, திருஷ்டிசிரம கர்மத ஆத்மனோவை பர்த்து கந்து பவதஸ்டானு மன்னே யதா அசதோதானயனாத்யபாவாத்யபவாத் சமூலயிஷ்டோ வியவஹார மார்க்கா. இப்போ லோகத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு பெரிய பளு தூக்கிண்டு வரா, தூக்கிண்டு வந்தா நான் தான் தூக்கிட்டு வரேன், எனக்கு தான் கஷ்டமா இருக்கிறது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். நான் தூக்கல, ஈஸ்வரன் தூக்கிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றது இருந்துட்டு இருக்க அது சட்டுன்னு ஒத்துக்கிற மாதிரி இல்லையே என்பதாக சொல்றது. அதே மாதிரிதான் ரொம்ப தூரம் நடந்து வந்தா நமக்கு கால் வலிக்கிறதுன்னு சொல்லி சொல்றோம். இப்படி கால் வலிக்கிறதுன்னாக்க கட்டாயம் வலிக்கதான் வலிக்கிறது, எனக்கு தான் அது தெரியுது, நான் நடக்கவே இல்லை, ஈஸ்வரன் தான் நடத்தி வச்சுட்டு இருக்கான்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்க முடியுமான்னா, இது லிப்ட்ல ஏறி உக்காண்டுக்கிற மாதிரி நின்ந்தாக்கா எனக்கு கால் வலிக்கல, நின்ந்தாக்கா அதை லிப்ட் தூக்கிட்டு போற மாதிரி ஈஸ்வரன் நம்மளை நடத்திட்டு தூக்கி போறான்னா என்னது இது? ஆனா வஸ்து தத்துவத்துக்கும் விரோதமா இருந்துட்டு இருக்க என்று ஒரு கேள்வி கேட்கிற ராஜா கேட்கிற கேள்வி பிராமணிக்கமான கேள்வி. அதுக்கு சொல்ற, அசதோதானயனா ஜபாவாத்து சமூல இஷ்டோ வியவஹார மார்க்கா. இப்போ ஒரு வத்து ஒரு குடம் இருந்தாக்கா ஜலம் கொண்டு வர முடியும், குடமே இல்லைன்னா ஜலம் கொண்டு வர முடியுமா?
கொண்டு வர முடியாது. அதே மாதிரிதான் நடக்கிறதுன்றது ஒண்ணு இருந்தாதான் அது சிரமம் வரப்போறது, நடக்கிறதே இல்லைன்னாக்கா சிரமம் வரப்போறது இல்லை. இப்ப இந்த இருக்கிற இடத்துலதான் வந்து எந்த மாதிரி சொல்றது எனக்கு புரியலையே, நீர் தான் சொல்லி சொல்லணும்னு அவரை பார்த்து ராஜா கேட்கிறார். அந்த ராஜா கேட்கறதுக்கு சமாதானம் இப்போ இவர் சொல்ல போறேன், வரிசையா சொல்ல போறேன். என்னுடைய திருஷ்டியில நான் பாக்குறேன், யுத்தம் பண்ணமானாக்கா அதுல எத்தனையோ பிராணி வதம் எல்லாம் ஏற்படுறது, எனக்கும் அடிபடுறது, இந்த கட்டம் மொத்தம் எனக்கு தான் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கச்சே எனக்கு ஒன்றும் கட்டம் இல்லைன்னு நீ எப்படி சொல்லி சொல்லுவ? ஒத்துக்கிறேன், சரீரமே ஆத்மா இல்லை, ஆத்மான்றது சரீரத்தை காட்டிலும் அதிருப்தமாக இருக்குன்றது ஒத்துக்கிறேன் நான். ஆனாலும் கூட இந்த ஆத்மா சரீர சம்பந்தத்தோட இருக்கிறதுனாலதான் எனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் வருது. இப்ப இந்த சரீர சம்பந்தம் இல்லாத போயிடுச்சுனாக்கா இத பத்தி கஷ்டம் சொல்ல முடியாது. ஆனா சரீர சம்பந்தம் இல்லாத ஆத்மா இல்ல. இப்ப இந்த கஷ்டம் எல்லாம் வரச்சே அந்த கஷ்டம்ன்றது இருக்க ஆத்மாவுக்கு தான் வரதே தவிர சரீரத்துக்கு வரல. நீர் சொல்ற மாதிரி நான் நடக்கல, நான் தூக்கல என்றெல்லாம் சொல்றதுன்றது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? லோகத்துல நம்ம பாக்குறோம், இங்க மாத்திரம் பாக்கல, எல்லா இடத்துலயும் இதே நிலைதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆத்மா அதிருப்தமாக இருந்ததுன்னா கூட சுகதுக்கானுபவம்ன்றது அந்த ஆத்மாவுக்கு ஏற்படுறது. ஆத்மா வெறும் ஆத்மாவுக்கு சுகதுக்கம்ன்றது வராது, சரீர பிரயுக்தமா தான் ஆத்மாவுக்கு சுகதுக்கம்ன்றது வருது. அப்படி இருக்கச்சே இந்த சரீரத்தோட நீர் இருந்துட்டு இருக்கச்சே யோகியாக நீர் சொல்லி நான் எதையுமே தூக்கல, எனக்கு எதுவுமே பலு இல்லை, நான் எதுவும் நடக்கல என்றெல்லாம் சொல்றது எப்படி சொல்ல முடியும் தெரியலையே என்று கேக்குற. இன்னொன்னு, ஒரு வெய்ய காலத்துல இருந்துட்டு இருக்கு, வெய்ய காலத்துல வெயில்ல நாம போயிட்டு வரோம். வெயில்ல போயிட்டு வந்தோம்னாக்க வெயில்னால வரக்கூடிய சிரமம் மொத்தம் சரீரத்துக்கு ஏற்படுறதா ஆத்மாவுக்கு ஏற்படுறதா? இப்ப இந்த இந்திரியங்கள் சரீரத்துக்குள்ள இருக்கிற இந்திரியங்களுக்கு தான் தாபம் வருது. இந்த தாபம் வந்து இதுக்கப்புறமா பிராணன் போய் மனசுக்கு வருது, அது அதுக்கப்புறமா தான் ஆத்மாவுக்கு வருது. இந்த மாதிரிதான் எல்லா விஷயத்திலயுமே இந்த சரீரத்துல போட்டு ஒட்டான் அடிக்கிறான், சரீரத்தை நம்ம கொம்பால அடிக்கிறான். கொம்பால அடிச்சான்னாக்கா அந்த சரீரத்துல ஒரு சிரமம் வருது, ஒரு மாறுபாடு அடையிறது. இதனால இந்திரியம் அந்த ஸ்பர்சரூபமான இந்திரியத்துக்கு ஒரு சிரமம் ஏற்படுறது, அது மனசுக்கு போய் மனசுல இருந்து பிராணனுக்கு போய் பிராணன்ல இருந்து ஆத்மா வரைக்கும் போய் சேர்றது. ஆனா ஆத்மாவுக்கு வர சுகதுக்கம் எல்லாமே சரீர பிரயுக்தமாக தானே இருந்துட்டு இருக்கு. அப்ப ஆத்மாவுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி சொல்றிய, அது எப்படின்னு சொல்லி எனக்கு புரியல, நேர் தான் சொல்லணும். இந்த கேள்வி எல்லாரும் நாம எல்லாரும் நம்ம மனசுல நினைச்சுக்கிற கேள்விதான் அது. ஆகையில நான் சொல்றேன், எதாகும் கர்மவசான் ரிபதிஹி ததா பிரஜானாம் உத்பதவர்த்தீனாம் சாஸ்தான் சன்மார்க்கவர்த்தீனான் கோப்தான் நனு பூர்வமே வியசனாதுரம் தண்டயன்னு பிஷ்டம் பினட்டி யுக்தம் இது செய்ய தத்ராக. நீர் என்ன சொன்ன, பிஷ்டம் பினட்டி அரைச்சமாவே அரைக்கிறேன்ற மாதிரி சொல்ற. நீ எனக்கு தண்டனை கொடுத்தானாலும் கூட அரைச்சமாவை அரைக்கிறதா தான் ஆகும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜடமாக ஆயிட்டேன், என்னை கழுவிலேயே ஏத்தினியானா கூட எனக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாதுன்னு இந்த ஜடபரதர் ஏற்கனவே சொன்னேன். வாஸ்தவம் நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன் நான். ஆனா எதாகும் கர்மவசா, நான் இப்ப ராஜாவாக இருந்துட்டு இருக்கேன். இப்ப ராஜாவாக இருக்கச்சே எந்த ஒரு ஜனங்கள்லாம் தவறான மார்க்கத்துல போறவர்களாக இருந்துட்டு இருக்காளோ அவளையெல்லாம் தண்டிக்கிறவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். சன்மார்க்கத்துல போறவாள நான் ரக்ஷணம் பண்றவனாக நான் இருந்துட்டு இருக்கேன்.
இப்ப ஏற்கனவே கட்டத்துல இருக்கிறவாள இப்ப நீ பண்ற தண்டிக்கிறதுன்றது இது ஒண்ணும் புதுசு இல்ல, இது பிஷ்ட பேசணும்னு சொன்னீங்க, அது எப்படின்னு எனக்கு புரியல. யஹா அச்சுதஸ்ய பகவதஹ சுவர்ணாசிரம தர்மேன கிங்கரஹ ஆராதகஹ பகவதாராதன ரூபம் சுவர்ணாசிரம பிரயுக்தம் நிகிரஹானுகிரஹாதிகம் குருவன்னு பிஷ்டன் நபி நஷ்டி. யார் ஒருவன் தன்னுடைய வர்ணாசிரம தர்மங்களை பகவதாராதன ரூபமாக பண்ணிட்டு இருக்கானோ அவனுக்கு அந்த நிகிரகானாதிக்கம் குருவன்னு அவனுக்கு அந்த அவன் விஷயத்துல பெருமாள் நிகிரகம் பண்றதோ அனுகிரகம் பண்றதோ ரெண்டும் ஒரு ராஜா பண்றதோ யார் பண்றதோ அது ஏத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா நைஷ்பல்யம் அதுல ஒன்னும் பலன் ஒன்னும் கிடையாது. ஏன்னா அவன் ஏற்கனவே பகவத் பிரீத்தியை அடைந்தவனாக இருந்துருக்கான் வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கிறதுனால. அப்போ வர்ணாசிரமோச்சிதம் கர்ம ஆகையால அந்த வர்ணாசிரமங்களுக்கு ஏற்பட்டதான கர்மாக்களை அவன் பண்ணான்னாக்கா தன்னுடைய அதனாலேயே தன்னுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிச்சுக்கிறான். அவனுக்கு போய் நீ என்ன தண்டனை கொடுக்க போறேன்றதான் நான் சொல்லி சொல்றேன், நானு வேற ஒன்னும் சொல்லலைன்னு சொல்லி சொன்ன. அப்பா நீ நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நீ நினைக்கிற, என்னிடத்துல நட்போட கூட இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வேற நீ கேக்குறதுனால உனக்கு சத்து அசத்துன்ற விஷயங்களை பத்தி நான் உனக்கு சொல்றேன் நானு, நீ இத கேட்டு நீ பாப்பத்தை நீ போக்கடிச்சுக்கோன்னு சொல்லி சொல்ற. இப்போ இதுக்கு மேல ஒரு விஷயம் வருது. தன்மே பவான் நரதேவாபிமான மதேன துச்சீகிருத சத்தமசிய கிருஷீஷ்ட மைத்ரீ திசம் ஆர்த்தபந்தோ யயாதரே சதவத்யானமம் ஹஹா நவிக்ரியா விஸ்வசுகிருத் சகசிய சாமியேன வீதாபிமதே ஸ்தவாபி மகத்விமானாத் சுகிருதாத்தி மாதிரிக்கு நங்க்ஷத்யதூராதபி சூலபாணி. இப்போ என்ன நீ வந்து அவஜ்ஞை பண்ணிட்ட, அவஜ்ஞை பண்ண என்ன, பரமபாகவதராக இருந்திருக்கிற ஜடபருதரை ராஜாவை தூக்கும்படியாக பண்ணினதுன்றது அவரிடத்துல பட்ட ஒரு அபராதம் தான். அப்ப இந்த மாதிரி ஒரு பாபம் பண்ணிட்டு அதுக்காக தான் அவன் சொன்ன, நான் வேற எதுக்கும் பயப்படல, பிரம்மகுலாவமானாத்துன்னு சொல்லிட்டு பிரம்மவித்துக்கள் இடத்துல அபச்சாரப்படுறதுல இருந்து நான் ரொம்ப பயப்படுறேன்னு ராஜா சொன்னதுனால அதுக்கு சமாதானம் சொல்ற. விஸ்வசுகிருத் சகா இதுல ஒரு ஸ்ருதி சொல்லியிருக்கு. ஸ்ருதியில என்ன சொல்லச்சு, துவாசுபர்ணா சயுஜா சகாயான்னு சொல்ற, தயோரண்ய பிப்பலம் சுவாத்வத்தி அனஷ்னன்னோ அபிஜாக சீதி என்றெல்லாம் அந்த ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு பேர் ஒரு மரத்துல உட்கானு இருக்கேன், உட்கானு இருக்கிற வாழ்ல ஒத்தர் வந்து அந்த ஒரு பக்ஷி, அந்த ஒரு பக்ஷி அங்க இருக்கிற பழத்தை சாட்டுன்னு இருக்கு, இன்னொரு பக்ஷி என்ன பண்றதுன்னாக்கா அதை சாப்பிடல, வெறுமைதான் உட்கானிருக்கு. அனஷ்ணன் நன்யோ அபிஜாக்க சீதி, ஆனா அது பிரகாசிச்சுட்டு இருந்துருக்கு. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் நான் வந்து பிரம்ம பிராப்தி அடைய போறவனாக நான் இருந்துருக்கேன்னு, என்ன நீ பார்க்கச்சேயே நான் உன்ன எல்லாம் பார்க்கச்சே எப்படி பாக்குறேன்னாக்க பரமாத்மாவனுடைய சரீரமா உன்ன நான் பாக்குறேன், வேற எதுவும் நான் பார்க்கல. லோகத்துல இருக்கிற சமஸ்த வஸ்துக்களும் எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்கின்றன. ஆனா நீ என்ன பார்க்கச்சே ஒரு சாதாரண சேத்தனமாக தான் நீ என்ன பாக்குற, என்ன நீ இந்த மாதிரி பாக்குறதுன்றது உன்னுடைய கர்ம நிமித்தம், நீ பண்ண புண்ணிய பாபத்தினால கர்மாவனால என்ன ஒரு ஜடபரதன்னு நீ பாக்குற. ஆனா என்னுடைய யோக சித்தியினால நான் உன்னை பாக்குறது என்னன்னா பரமாத்ம சரீரமாக தான் உன்னை நான் பாக்குறேன். அப்படி இருக்கச்சே நீ எனக்கு எதனா ஒரு அவமானம் பண்ணிட்டேன்னா கூட நான் அதை அவமானமா நான் எடுத்துக்க போறதில்லை. ஆகையால நான் அவமானமா எடுத்துண்டு அதுக்காக நான் விசாரப்பட்டேன்னா தானே நீ வந்து இத பத்தி சொல்லணும், நான் அவமானமாவே நான் எடுத்துக்கலையே
நீ என்னத்துக்கு விசாரப்படுற என்ன சொல்லிட்டு நீ எத்தனை விஷயங்கள்லாம் கேட்கறியோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன்னு சொல்லி அடுத்ததாக உபதேசம் பண்ற. இது ரெண்டு மூணு அத்தியாயத்துல ஜடபரதர் ராஜாவுக்கு பண்ணக்கூடிய உபதேசங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த உபதேசங்கள் முழுக்க முழுக்க வேதாந்தம் தான். நாம உபன்யாசமாக இருந்தாலும் அந்த விஷயங்கள் எல்லாரும் எல்லாமே நாம்களும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆகையால அதையும் கொஞ்சம் விஸ்தாரமாகவே இன்னைக்கு அடுத்த கால அடுத்த உபன்யாசம் ரெண்டு உபன்யாசத்துலயும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். பகவத் சங்கல்ப பிரகாரம் பார்க்கலாம். அகோவிதா கோவிதவாதான்னு வதசி அசா நாதிவிதாம் வரிஷ்டா ந சூரயோகி வியவஹாரமேதம் தத்வாவமர்சேன சகாமனந்தி. இப்போ நீ பேசுறதெல்லாம் பார்த்தோம்னாக்க அகோவிதா உனக்கு ஒன்னும் தெரியலன்றது என்னக்கு தெரியுது. ஆனா நீ பேசுறதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினைச்சுட்டு பேசுற. இப்படி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினைச்சுட்டு பேசுறது இருந்துட்டு இருக்க இது ரொம்ப தப்பு. சரி, இப்ப என்னன்னாக்க தேகத்துல இருக்கக்கூடிய பரிசிரமம், இப்போ தூக்கினாக்க பலுவா இருக்கு, அந்த பலுவா இருக்கிறதுன்ற சிரமம் இருக்கு, அது தேகத்துலதான் இருந்துட்டு இருக்கு. கமனம், நாம போறோம், ஸ்தௌல்யம், இந்த குண்டா இருக்கிறது, என்ன அங்க சொல்லி சொன்னோம் இல்லையோ, நீ ரொம்ப கிறிஸ்துவான ஒல்லியா இருக்க போல இருக்கு என்னெல்லாம் சொல்லி சொன்னதுனால இந்த குண்டா இருக்கிறதோ இதெல்லாம் வந்து சத்தியம் தானே, இது ஒன்றும் மித்தியை இல்லையே, மாய இல்லையே. இது ராஜா கேட்ட கேள்வி. தேகாத்ம பிராந்தி ஆத்மனி பிரதீயமானாமபி வஸ்துதா ஆத்மன்யபாவே நிராட்சேபே மயாபிதே சதி. இப்போ இவர் சொல்றது பிரபஞ்சமே மித்யாபூதமாக இருக்குன்ற மாதிரி ராஜா நினைச்சுண்டு சொல்றார். இப்ப என்ன சத்தியமா நாம பாக்குறது, இவர் என்ன சொல்றாருன்னா பிரபஞ்சம் மிச்ச பொய்யா இருக்குன்னு இவர் சொல்ல போறேன்னு நினைச்சுண்டு ராஜா கேள்வி கேட்கிறார். நம்ம பாக்குறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறதெல்லாம் சத்தியமா தானே இருந்துருக்கு, இதுல எப்படி மித்யாபூதமாக ஆகும் என்று இதெல்லாம் ராஜாவனுடைய கேள்வி. அவர் என்ன சொல்றான்னாக்க ஒரு காரணத்தை கொண்டுதான் லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்து இருக்குன்னாக்க அந்த வஸ்துக்கு வந்து அர்த்தக்ரியாகாரித்வம்னு சொல்லி சொல்றது. ஒரு செயலை செய்யும்படியான ஒரு நிலை இருந்தாதான் அதுக்கு சத்துவம்ன்றதே வரும். இப்போ எது சத்தாக இருந்துட்டு இருக்கோ அதுக்கு உருப்படியான ஒரு காரியத்தை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அதுக்கு இருந்துட்டு இருக்கும். அசத்தாக இருக்கக்கூடியதுக்கு இல்லாத வஸ்து, இல்லாத வஸ்துவை கொண்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. முயல் கொம்புன்னு இருந்துட்டு இருக்கு, முயல் கொம்புன்றது இல்லாத வஸ்து, அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. மான் கொம்புன்றது இருக்கிற வஸ்து, அந்த இருக்கிற வஸ்துவா இருக்கிறதுனால அந்த மான் கொம்பை வைத்தியத்துக்கு தேய்ச்சி போட்டாக்க மான் கொம்பை தேய்ச்சி போட்டாக்க மார் வலி போகும்னு சொல்லுவா அந்த காலத்துல. இப்படி எல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு இருக்கிற வஸ்துன்னு இருந்துன்னாக்க அந்த வஸ்துவனுடைய சட்டை அதனுடைய செயல் எல்லாமே இருந்துட்டு இருக்கும். இல்லாத வஸ்துக்கு தான், துச்சமா இருக்கிற வஸ்துக்கு அதை கொண்டு எதுவுமே பண்ண முடியாது. இப்ப இவன் கேக்குறான், இப்ப நம்ம இருக்கவே தானே தூக்கினா பலுவா இருக்குன்னு சொல்றோம், இவன் குண்டா இருக்குன்னு சொல்றோம், எல்லாமே சொல்றோம். இப்ப இந்த செயலும் இருந்துட்டு இருக்கு, வஸ்துவும் இருந்துட்டு இருக்கு, இத போய் மிச்சேன்னு சொல்ல முடியுமான்னு ராஜா கேக்குறது. இப்ப நம்மளுடைய பட்சம் இருக்க ஜெகத் முழுக்க மிச்சேன்றதெல்லாம் நாம சொல்லி சொல்லல. அதே மாதிரி இவர் சொல்றதும் அங்க என்ன சொன்னார், நான் ஒன்னும் பரிக்கல, ஈஸ்வரன் தான் பரிக்கிறான்னு சொல்லி சொன்னாக்கா அப்ப தான் பரிக்கிறது சத்தியமா இருந்துட்டு அதை இல்லைன்னு சொன்ன மாதிரிதானே ஆறுதது. இப்ப இந்த மாதிரி ஒரு கேள்விக்கெல்லாம் இப்ப சமாதானம் சொல்லி சொல்ல போறார் இவர். இந்த சமாதானத்தை சொல்றதுக்கு முன்ன ராஜாவை பார்த்து சொல்ற, உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினைச்சுட்டு நீ கேள்வி கேட்கிற, ஆனா இங்க சில முக்கியமான விஷயங்களை நீ மறந்துட்ட, உனக்கு தெரியல. ஆகையால நீ கேட்கிற விவகாரம் இருந்துட்டு இருக்க அது ஏற்புடையதாக இல்லை என்பதாக சொல்ற. இப்ப என்னன்னா
தேகாத்மாபிமான சுதந்திராத்மாபிமான பிரயுக்தம். இப்போ நான் குண்டா இருந்துட்டு இருக்கேன், நான் ஒல்லியா இருந்துட்டு இருக்கேன், நான் உயரமா இருந்துட்டு இருக்கேன், இப்படி எல்லாம் சொல்ற வார்த்தை இருந்துட்டு இருக்கேன். இந்த வார்த்தை எல்லாம் தேகமே ஆத்மான்னு நினைக்கிறவாளா இருக்காள அவ சொல்ற வார்த்தை இது. இப்ப மீதி பேர் என்ன சொல்லணும், என்ன சொல்லணும்னா தேகியா என்னுடைய சரீரம் இந்த மாதிரி இருக்குன்றது. அகம்ன்ற சப்தத்தினால சொல்லக்கூடியது ஆத்மா தான். ஆகையால இப்போ ஆத்ம விஷயமாக இருக்கு. அதே மாதிரி ராஜாவாக இருந்துட்டு இருக்கான்னு சொன்னாக்க நீ சுவாமி நாங்க எல்லாரும் உனக்கு தாசன்னு சொல்லி சொல்லணுமாண்ணா, ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனுக்கு தஞ்சன் அல்லன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஜீவாத்மாக்களுக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு, ஒன்னு சுவாமி ஒன்னு தாசன்றது கிடவே கிடையாது. நாம எல்லாருமே ஈஸ்வரனுக்கு தான் தாசபூத்தர்களாக இருக்குமே தவிர வேற யாருக்கும் நாம தாசபூத்தர்களாக நாம இல்லை. இப்போ இந்த இதுல போய் அபாரமார்த்த ஞானம்ன்றது எதுல என்னக்க, தேகத்துல அபாரமார்த்த ஞானம் இல்ல. தேகம் சுதந்திரமா நாம தேகமே ஆத்மான்னு நினைக்கிறது இருக்க அது அபரமார்த்தம், நாம சுதந்திரன்னு நினைக்கிறது இருக்க அது அபரமார்த்தம். அபரமார்த்தம்னாக்க உண்மைக்கு புறம்பானதுன்னு அர்த்தம். இதுதான் உண்மைக்கு புறம்பானதே தவிர தேகமே இல்லைன்னு சொல்லி இப்ப தேகமே தேகம் இருக்குன்னு சொல்றதே அது நினைக்கிறது நம்மெல்லாம் உலா வர்றதே நடந்து வர்றதே அது பரமார்த்தம்னு எந்த வேதாந்தத்திலையும் சொல்லல. ஒண்ணு இன்னொன்னு சொல்ற, லோகத்துல எத்தனையோ கிரகஸ்தாள்லாம் இருந்துட்டு இருக்கா, அவ யஜ்ஞாதி கர்மாக்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு வேதவாதங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கச்சு, அந்த கிரகஸ்தாளுக்கு இருக்கவளுக்கு த வர்ணாசிரம தர்மங்களை கொண்டு பகவான ஆராதிக்கிறது இருந்துட்டு இருக்க, அதுலயே அவ ஈடுபாடு இருக்கிறவளாக இருந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கச்சே வேதத்திலையும் பார்த்தோம்னாக்க பூர்வகாண்டம் முழுக்க லோகத்துல இந்த லோகத்துல அனுபவிக்க கூடிய விசேஷங்களை எப்படி பெறலாம் என்பதற்கும் சொர்க்காதி பல சாதனமான கர்மாக்களை பத்தியும் தான் சொல்லிருக்கு. யாருமே ஆத்மாவை பத்தி அந்த இடத்துல சொல்லவே இல்லை. அந்த இடத்துல எங்கேயோ சில இடங்கள்ல சொல்லிருக்கு, அதோட சரி, அந்த விசாரம் இல்லை. இப்ப இந்த சரீரத்தோடு இருந்துட்டு இருக்கிற ஆத்மாவுக்கு வர அனுபவத்தை பத்தி தான் சொல்லியிருக்கே தவிர அந்த ஆத்மான்றது எது, அதுல அந்த ஆத்மாவுக்கு கர்மாவுல ருச்சி எப்படி வருது, இந்த சரீரத்தை கொண்டு அனுபவத்துல ஆத்மாவுக்கு பிரயத்தனங்கள்லாம் இப்ப ஆத்மா தானே பண்றது, இந்த யாகை அதெல்லாம் எப்படி வருதுன்னு இதை பத்தி விசாரம் வருது. அங்க வரச்சேதான் வேதாந்தம் சொல்றது. வேதாந்தத்துல சொல்லச்சே, உபனிஷத் பாகத்துல சொல்லச்சே, நம்மளுடைய ஆத்மா ஸ்வதா எல்லாமே சத்தியசங்கல்பத்வாதிகத்தோட எல்லாத்தோடையும் இருந்தந்தான் இருந்துருக்கு. ஆனா அதுல என்ன ஆயிடுத்துன்னா சில சில சமயங்கள்ல நம்மளுடைய பாப விசேஷத்தினால நம்மளுடைய ஆத்மாவுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாவற்றுக்கும் மறைவு ஏற்பட்டிருக்கு. அதனால நம்மளால எதையுமே தெரிஞ்சுக்க முடியல. விபரீதத்துல தான் நாம ஈடுபடுறதாக இருந்துட்டு இருக்கோம். அப்ப ஈஸ்வரனுக்கு சேடபூதமாக இருந்துட்டு இருக்கிற இந்த ஆத்மாவை சுதந்திரன்னு நாம நம்ம நினைக்கிறோம். நம்ம இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, நாம பண்ணினுடைய புண்ணிய பாபத்தினால ததனுகுணமான பலத்தை பெருமாள் கொடுக்கறதுனால நம்மளால உண்மை நிலையை அறிய முடியாமல் இருந்துட்டு இருக்கு. இதை நீ முதல்ல ராஜாவா இருக்கிறவன் நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய மனசு இருந்துட்டு இருக்க சத்துவம் ரஜஸு தமசுன்னு சொல்லக்கூடிய இன்று மூன்று குணங்கள் இந்த திரிகுணாத்மகமாக இருந்துட்டு இருக்கிற இந்த சரீரம், இந்த சரீரத்துல சத்வரஜசு சத்துவம் மேலோங்கி இருக்கச்சே நல்ல காரியத்துல புத்தி ஏற்படுறது, சத்வரம் ரஜஸ்தமசு மேலோங்கி இருக்கச்சே அந்த பணம் சம்பாதிக்கணும் பிறரை துன்புறுத்தணும்ன்ற எண்ணம்லாம் நமக்கு ஏற்படுறது. இந்த நம்மளுடைய புருஷனாக இருந்துட்டு இருக்க ஜீவனுடைய மனசு ரஜஸ்தமஸ்துக்களாலே எதுவரைக்கும்
சூழப்படாததாக இருந்துருக்கோ அப்பதான் முக்திய பத்தியே இந்த ஆத்மா நினைக்கும். ரஜஸ்தமஸோட கூட சேர்ந்து இருந்து ரஜஸ்தமஸனுடைய ரஜோகுணம் தமோகுணம் இவைகளுடைய பிடியில இருந்ததுன்னாக்க இந்த ஆத்மா முக்திய பத்தியே நினைக்காது என்று சொல்றார். இப்போ இந்த இடத்துல இன்னும் விஸ்தாரமா சில விஷயங்கள்லாம் சொல்லி சொல்லிட்டு வர, மனுஷனுக்கு இருக்கக்கூடிய தேகங்கள், அந்த இந்த தேகத்தை கொண்டு இந்திரியங்கள், தேகம் இந்திரியங்கள் இதெல்லாம் வரச்சே அவைகளை கொண்டு செய்யக்கூடிய செயல், அதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய மாறுபாடுகள் என்பது பத்தி சொல்லி சொன்னார். தாவானயம் விவகாரகா சதாவிகி க்ஷேத்ரஜ்ஞ சாட்சியோ பவதி ஸ்தூல சூக்ஷ்மகாம் தஸ்மான் மனோலிங்கமதோ வதந்தி குணாகுணத்துவ பராவரஸ்ய. இந்த ஸ்தூல சூக்ஷ்மம் விவகாரம்ன்றது எதுவரையும் இருக்குன்னாக்க, விவகாரத்துக்கு ஸ்தூலத்துவம் சூக்ஷத்துவம்ன்றது என்னன்னா, தேவோகம் மனுஷயோகம் என்றெல்லாம் சொல்றோம் நாம். நான் தேவன், நான் மனுஷ்யன் என்பதாக சொல்றது இருந்திருக்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்படிப்பட்ட விவகாரம் இருக்க இதுக்கு ஸ்தூல விவகாரம்னு பேரு. இன்னொன்னு, நான் விரும்புகிறேன், நான் வெறுக்கிறேன், அதே மாதிரி நான் சுகமாக இருந்துருக்கேன், நான் கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லி சொல்றோம். என்னுடைய சுகமோ கஷ்டமோ யாருக்கான வெளியில தெரியறதா? தெரியல. இதே நான் குண்டா இருந்துருக்கேன், கருப்பா இருந்துருக்கேன், உயரமா இருந்துருக்கேன்னு சொல்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியறது. ஆமா, இவன் கருப்பா தான் இருக்கான், இவன் குண்டா தான் இருந்துருக்கான்னுட்டு, இவன் கஷ்டப்படுறான், சந்தோஷமா இருந்துருக்கான், இப்படி சொல்ற விஷயங்கள்லாம் இருக்கேன். இது வெளியில தெரியல, இன்னொருத்தரால அறிஞ்சு கொள்ள முடியாததாக இருந்துருக்கு. சுசம்வேத்தியம்னு சொல்ற அவரவர்களால மாத்திரமே உணரக்கூடியதாக இருந்துருக்கு. இப்போ இததான் சூக்ஷம்னு சொல்லி சொல்றது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டதாக ஒத்தம் இருந்தான்னாக்கா, அதுதான் இந்த இடத்துல ஒரு விசேஷம். இந்த ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருந்தான்னாக்கா, அந்த ஜீவன் இருக்கான அவனிடத்துல இந்த தேகாத்மாபிமானம், சரீரமே ஆத்மான்ற அபிமானமும் இருக்க போறதில்லை, அகம் சுகி அகம் துக்கின்ற ஒரு அபிமானமும் அவனுக்கு இருக்க போறதில்லை. அததான் ஜடபரதர் சொன்னார். அப்பா, நீ என்ன போய் தூக்கின்னு போன்னு சொல்ற, எல்லாம் பண்ற, நான் என்ன தூக்குறவனா? என்ன இவர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்துருக்க என்ன சொல்ற? இந்த குணசப்தம் இருக்க, இது திரிகுணத்தை பத்தி சொல்றது, மூன்று குணங்களை பத்தி சொல்லி சொல்றது. இப்போ யதா பிரதீபோ கிருதவர்த்தி அஸ்னன்னு சிகாஹா சதூமா பஜதி ஹன்யதா ஸ்வம் பதம் ததா குணகர்மானுபத்தம் விரத்திகி மனஹா ஸ்ரேயதே அந்யத்ர தத்துவம். மனசுக்குன்னு தனியா ஒரு செயல்பாடும் இல்லை. இந்த சத்வரஜஸ்தமஸனுடைய குணங்கள் அதோட சேர்ந்தா எப்படி எப்படி வருதோ அதுதான் வருதுன்னு. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, நெய்யை குத்தி ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறோம். தீபம் ஏற்றி வச்சோம்னாக்கா அந்த விளக்கு நல்லா எரியறது, எரிய செய்ய கம்மனு வாசனை வருது. இப்போ இந்த எண்ணெய், இந்த திரிக்கும் நெய், அங்க குத்தின நெய்யுக்கும் எதனா ஒரு உருவத்துல ஒற்றுமை இருந்துருக்கா? அந்த வழக்கு எரியறதுக்கு பிரகாசத்துக்கு எதனா இருந்துருக்கா? ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல மனசுக்குன்றது ஒண்ணும் கிடையாது. இந்த மனசு எதோட சேர்ந்து இருந்துருக்கோ அதை கொண்டுதான் வருது. எந்தெந்த குணங்களோட சத்துவகுணத்தோட சேர்ந்துன்னா நல்லதான இருக்கக்கூடிய மனசு வருது, ரஜஸ்தமஸோட கூர்ந்து இருந்துருந்தாக்கா விபரீதமாக வருது. இப்போ இந்த மாதிரி இருக்கச்சேதான் சாதுர்வர்ணியன்றது நான்கு வர்ணாசிரம தர்மங்கள்லாம் ஈஸ்வரனுடைய சிருஷ்டி இருந்துருக்கு. அதுல வரச்சே அந்த சிருஷ்டி பிரகாரத்துக்கு அதுல ஒவ்வொருத்தருடைய இயல்பிலேயே பிராமணனா இருந்தோம்னாக்க அவனுக்கு சத்துவரஜம் மேல சத்துவகுணம் மேலோங்கி இருக்கணும். க்ஷத்ரியனுக்கும் வைசனுக்கும் ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும். சூத்ரனுக்கு தமசு
தமோ குணம் மேலோங்கி இருக்கும். இது ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். இதுல பிராமணன்ல தமோ குணம் மேலோங்கி இருக்கிறவனும் இருக்கான், சூத்ரன்ல சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறவனும் இருக்கா. அவளுக்கு சத்துவகுணம் மேலோங்கி இருந்து அப்படி இருக்கிற ஒரு பாகவதர்களாக பகவான் இடத்துலயும் பக்தி இருக்கிறவர்களாக இருந்தாள்னாக்க, அவர்களை சாமானிய சூத்திரர்கள் மாதிரி நினைக்க கூடாது, அவர்களை விசேஷமாக கொண்டாடணும். பிராமணனா இருந்துட்டு சத்துவகுணத்துக்கு உண்டான காரியங்களை பண்ணாத விபரீதானுஷ்டானம் கணக்கு பண்ணிட்டு இருந்தான்னாக்க, கேவலம் சரீரத்தினால பிராமணனாக இருக்கிற மாத்திரத்தினாலேயே அவனை கொண்டாடணும்ன்றது அவசியம் கிடையாது. இதெல்லாம் இந்த இடத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி மனசுக்கு ஏகாதச விருத்தி இருந்துட்டு இருக்கு, அதாவது 11 இந்திரியங்கள். அந்த 11 இந்திரியங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு இந்திரியத்தினாலையும் ஒவ்வொரு விஷயத்த நாம தெரிஞ்சுக்கிறோம். கண் இருந்துட்டு இருக்கு, கண்ணு ஒரு வஸ்துவை பாக்குறது, பார்க்கச்சே அந்த மனசுக்கு தான் அது கன்வே பண்றது. அது மூலமாக எது பாக்குறதுன்னா கண்ணு தான் பாக்குறது, மனசு தான் பாக்குறதுன்னு இப்படி எல்லாம் நாம சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரிதான் ஒவ்வொரு இந்திரியங்களோடையும் அந்த மனசுக்கு சம்பந்தம் ஏற்பட்டு அது மூலமாக நாம தெரிஞ்சுக்கிறோன்றது இருக்கு. கஷேத்ரஜ்ஞேதா மனசோ விபூதி ஜீவஸ்ய மாயா ரஜிதஸ்ய நித்யாஹ ஆவிர்ஹிதா க்வாபி திரோஹிதாஶ்ச சுத்தோ விஜஷ்டே ஹ்ய விசுத்த கர்த்துஹ. க்ஷேத்ரஜ்ஞ ஆத்மா புருஷ புராணஹ சாட்சாத் ஸ்வயம் ஜோதிரஜ பரேஷஹ நாராயணோ பகவான் வாசுதேவஹ ஸ்வமாயயா ஆத்மன்யவோதீயமானஹ. இந்த சாதாரணமா க்ஷேத்ரஜ்ஞ சப்தம்னா க்ஷேத்திரம்ன்றது சரீரத்தை சொல்லும். அந்த க்ஷேத்ரஜ்ஞன்னு சொல்றது சரீரத்தோடு இருந்துட்டு இருக்கிற ஜீவாத்மாவை சொல்லி சொல்லும். ஆனா இந்த இடத்துல பிரகிருத்தத்துல வரைச்சே க்ஷேத்ரஜ்ஞ சப்தம்ன்றது இருக்க பரமாத்மாவை சொல்றது. ஏன்னா ஜீவசப்தத்தோட தனியா சொல்லி சொல்றதுனால இங்க பரமாத்மாவை சொல்றதுன்னு சொல்லணும். அதோட அவிசுத்த கர்ம கர்த்துஹு தத்வல போக்துஷ்ட ஜீவசிய மனசா ஜீவாதிஷ்டிதஸ்ய மனசா மாயா ரச்சிதாக. இங்க மாயன்றது என்னன்னா பிரகிருதியை சொல்றது. மாயாந்து பிரகிருதியும் வித்தி மாயினந்து மகேஸ்வரம்னு சொல்லியிருக்கு. அந்த பிரகிருதி மூலமாக தான் இந்த மனசு மூலமாக பல சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுன்றது ஏற்படுறது. ஆகையால கர்ம இந்த க்ஷேத்ரஜ்ஞ ஆத்மா புருஷா புராணஹா, இந்த பரமாத்மாவாக இருந்துருக்கிறவன் ஆதியாக இருந்துருக்கான், எப்பொழுதும் இருந்துருக்கவன், சாட்சாத் ஸ்வயன் ஜோதிகி அஜகா பிறப்பில்லாதவனாக எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருந்துருக்கான். அவன் யாருன்னாக்க சாட்சாத் நாராயணன் தான், பகவான் வாசுதேவன் தான். ஸ்வ மாயையாத்மன் அவதீயமானஹா, தன்னுடைய ஆச்சரியமான சக்தியினால நமக்குள்ள அவர் அந்தராத்மாவாக அவர் இருந்துருக்கார். அதை தான்பா நான் சொன்னேன், நானு நாம யாரும் தாங்கல, நமக்கு அந்தராத்மாவாக இருந்துருக்கிற ஈஸ்வரன் தான் தாங்கிட்டு இருக்கான்றத நான் சொன்னேன் நானு. அது யாரும் இல்லை, சாட்சாத் நாராயணன் வாசுதேவன் தான். யதா நிலஹா ஸ்தாவர ஜங்கமானாம் ஆத்மஸ்வரூபேண நிவிஷ்ட திருஷ்டி. சரி, அப்படி ஈஸ்வரன் இருக்கான்னு சொல்லி சொன்னமானாக்க தெரியலையே, இந்த ஜீவாத்மாவும் தெரியல, ஜீவாத்மாவுக்குள்ள அந்தராத்மாவாக ஈஸ்வரன் இருக்கான்றதும் தெரியலன்னா, ஜீவாத்மாவையாவது ஒரு சமயம் இல்லைன்னா அனுமானத்தினாலேனா ஒரு சமயம் நாம தெரிஞ்சுக்கலாம், பரமாத்மாவை தெரிஞ்சுக்கவே முடியலையே அவன் இல்லையேன்னு சொல்லி கேட்டா, அதுக்கு சொல்ற காத்து இருக்கு. காத்து வந்து யாரான கண்ணால பார்க்க முடியுமான்னா, காத்த யாராலையும் கண்ணால பார்க்க முடியாது. ஆனா அதனுடைய வியாபாரத்தை கொண்டு காத்து பெருங்காத்து அடிக்கிறது, மரம் விழுறது, காத்தே இல்லை உடம்பெல்லாம் வெந்து கொட்டுறது. இப்ப இந்த மாதிரி அதனுடைய செயலை கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், வியாபாரத்தை கொண்டு தெரிஞ்சுக்கிறதுன்றது இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஈஸ்வரனுடைய வியாபாரம், ஈஸ்வரன் அந்தராத்மாவாக நம்மளுக்கு உள்ள இருந்துட்டு நம்மளை இயக்கி வைக்கிறான்றதுனால இதை கொண்டு நாம தெரிஞ்சுக்கலாம். ஏவம் பரோ பகவான் வாசுதேவஹா க்ஷேத்ரஜ ஆத்மேதம் அனுப்பிரவிஷ்டஹா. வாசுதேவனாக இருந்துருக்கிறவன் ஒவ்வொரு வஸ்துக்களுக்குள்ளேயும் ஜீவாத்மா உள்பட எல்லாத்துக்குள்ளேயும் அனுப்பிரவிஷ்டன், அதுக்குள்ளுக்குள்ள இருந்துட்டு நியமனம் பண்றவனாக இருந்துட்டு இருக்கான்.
யாவதேதாம் தனுபிரம் நரேந்திர விதூய மாயாம் வைனோதயேன விமுக்த சங்கா ஜிதஷட் சபத்னா வேதாத்ம தத்துவம் பிரமதீக தாவது. யார் ஒருவன் இந்த பிரகிருதிக்கும் ஈஸ்வரன் பிரகிருதி புருஷன் ஈஸ்வரன் என்கிற விஷயத்தை அறிந்து கொள்ளாமல் இருந்துட்டு இருக்கானோ, பிரகிருதியை காட்டிலும் வேறுபட்டனாக ஜீவாத்ம ஸ்வரூபம், அதை காட்டிலும் வேறுபட்டதாக பரமாத்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காது இருந்துட்டு இருக்கானோ, அதை தெரிஞ்சுக்காத வரைக்கும் இந்த சம்சாரத்திலேருந்து அவன் விடுபடவே முடியாது. அப்ப சம்சாரத்திலேருந்து விடுபடுறதுக்கு என்னதான் வழி இருந்துட்டு இருக்கு? அப்ப சாட்சாத்கா யோகம் பண்ணணும். யோகம் பண்ணிச்சே தரிசன சமானாகாரமான ஞானம், நேர பெருமாளையே பார்க்கிற அளவுக்கு ஒரு ஞானம் வரணும். அந்த ஞானத்தை கொண்டுதான் அதுக்கப்புறமா இந்த ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை துச்சமாக நினைக்கணும். அப்படி நினைச்சுண்டு அது மூலமாக சம்சாரத்தை கடக்கணுமே தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்ற. ஆகையால குரோர் ஹரேகே சரணோபாசனாஸ்திரா ஜஹி வலீகம் ஸ்வயம் ஆத்மமோஷம். எம்பெருமானுடைய திருவடியை உபாசனம் பண்றதுன்றது இருக்க, அது ஒரு பெரிய ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தை கொண்டு சம்சாரமாகிற உன்னுடைய எதிரிய நீ போக்கடித்து கொள்ளணும். அப்போ அந்த பகவத் தியானம் தான் இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடுவதற்கு காரணமாக இருக்கு என்பத இந்த இடத்துல ஜடபரதர் உபதேசம் பண்ற. நாமளும் எம்பெருமானுடைய திருவடிகளை எப்பவும் நினைச்சுண்டு இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆச்சாரிய அனுகிரகம் இதுக்கு வேணுன்றத பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கேக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.